சுதந்திரமான வெளிப்படைத் தன்மையுள்ள அனைவரையும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பிராந்தியம் என்பதில் இந்தியா கவனம் செலுத்தும் என்று கிழக்காசிய உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். புருனேயில் நடைபெற்ற 16வது கிழக்காசிய உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்கு கிழக்காசிய மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்வதாக தெரிவித்தார். தடுப்பூசி மூலமும் மருந்து பொருட்கள் விநியோகம் மூலமும் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள இந்தியா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படும் சுயசார்பு இந்தியா பிரச்சாரம் குறித்தும் பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். பொருளாதாரம், சுற்றுச்சூழல், பருவநிலைக்கு ஏற்ற வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்கு இடையே சரிசமமான சமநிலை தன்மையை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். இந்த உச்சி மாநாட்டில் சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் பங்கேற்றன. இறுதியில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் ஏற்பாட்டின்படி மனநல ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த மீட்பு நடவடிக்கைகள் மூலம் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பான 3 அறிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன.